வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் நான்காவது பாடம் சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலில் மூணில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறுவுக முப்பத்தி ஐந்து சி ஐந்து ப்ளஸ் சம்மேஷன் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ டு நான்கு முப்பத்தி ஒன்பது மைனஸ் ஆறு சி நான்கு ஈக்குவல் டு நாற்பது சி ஐந்து நம்ம என்ன செய்யணும் இந்த இடது பக்கத்தில் இருக்கிறத நம்ம சுருக்கி வலது பக்கம் இருக்கக்கூடிய நாற்பது சி ஐந்தை நம்ம வர வைக்கணும் சரியா இப்போ பாருங்கள் இடது பக்கத்தில் இருக்கிறத நம்ம எடுத்து எழுதிட்டோம் அப்படியே எழுதிட்டோம் இதில் பாருங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த முப்பத்தி ஐந்து சி ஐந்து எந்த மாற்றமும் இல்லை ப்ளஸ் இங்கே ஆரோட மதிப்பு என்ன ஜீரோவிலேருந்து நான்கு வரைக்கும் அப்போ ஒவ்வொன்றா நம்ம பிரதிடுவோமா முதல்ல ஆறுக்கு பல அங்கே ஜீரோன்னு பிரதிடும் பிரதிகிட்ட என்ன வரும் முப்பத்தொம்போது மைனஸ் ஜீரோ முப்பத்தி ஒம்பது தான் அப்போ முப்பத்தி ஒன்பது சி நான்கு ஒன்று பிரதிட்டமாக இங்கே வந்து சம்மேஷன் அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் தான் வரும் ஜீரோவை பிரதிட்டோம் அதுக்கடுத்து ஒன்று பிரதிநிட்டம் இந்த இடத்துல ஒன்று பிரதேட்டம் என்ன வரும் முப்பத்தி ஒம்பது மைனஸ் ஒன்று அப்போ முப்பத்தி எட்டு சி நான்கு ப்ளஸ் ஜீரோவை பிரதிட்டாச்சு ஒன்று பிரதிட்டு அதுக்கடுத்து இங்கே ரெண்டு பிரதிடம் ரெண்டு பிரதிட்டம் என்ன வரும் முப்பத்தி ஒம்பது மைனஸ் ரெண்டு முப்பத்தி ஏழு சி நான்கு அதுக்கடுத்து நம்ம எதை பிரதினோம் ஜீரோ ஒன்று ரெண்டு பிரதிட்டம் அதுக்கு மூணை பிரதினம் மூணு பிரதிகிட்டம் அங்கே என்ன வரும் முப்பத்தி ஒன்பது மைனஸ் மூணு முப்பத்தி ஆறு வருமா முப்பத்தி ஆறு சி நான்கு ப்ளஸ் கடைசி எதை பிரதீனா நாலு பிரதினம் இங்கே நாலு பிரதிக்கிட்டம்னால் என்ன வரும் முப்பத்தி ஒம்பதுலேருந்து நாலு கழிச்சோன்னா முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து சி நான்கு சரியா இப்போ பாருங்கள் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா முப்பத்தி ஐந்து சி ஐந்து இது அப்படியே இங்கேருந்து எழுதுகிறோம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வர மாதிரி மாற்றி எழுத போகிறோம் எழுதலாமா ப்ளஸ் முப்பத்தி ஐந்து சி நான்கு ப்ளஸ் முப்பத்தி ஆறு சி நான்கு ப்ளஸ் முப்பத்தி ஏழு சி நான்கு ப்ளஸ் முப்பத்தி எட்டு சி நான்கு கடைசியில் ப்ளஸ் முப்பத்தி ஒன்பது சி நான்கு பிரித்து எழுதிட்டோமா இப்போ பாருங்கள் நம்ம இந்த முதல் ரெண்டு தான் மட்டும் எடுக்க போகிறோம் இந்த முதல் ரெண்டு தான் எடுத்தோம்னா நான் என்ன ஃபார்முலா பாருங்கள் என்சிஆர் ப்ளஸ் என்சிஆர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் சிஆர் இங்கே பாருங்கள் இங்கே எண்ணுக்கு பதிலாக முப்பத்தஞ்சு இருக்குது ஆர் ஆருக்கு பதில் ஐந்து இருக்குது அப்போ ஆறுலேருந்து ஒன்று கம்மின்னா இங்கே அஞ்சு அஞ்சுலேருந்து ஒன்று கம்மி நாலு அப்போ இந்த வடிவத்தில் இருக்குது அதை நம்ம எப்படி எழுதலாம் என் ப்ளஸ் ஒன்று இங்கே எண் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது முப்பத்தஞ்சு அப்போ முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஆறு சி இங்கே என்ன வரணும் ஆறோட மதிப்பு தான் வரணும் இங்கே ஆறோட மதிப்பு என்ன ஐந்து தான் ஆறோட மதிப்பு மிச்சம் எந்த மாற்றமும் அப்படியே வந்துடும் என்ன இருக்குது பாருங்கள் முப்பத்தி ஆறு சி நான்கு ப்ளஸ் முப்பத்தி ஏழு சி நான்கு ப்ளஸ் முப்பத்தி எட்டு சி எல்லாமே அப்படியே வந்துடுச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க இந்த முதல் ரெண்டுதான் எடுக்கப் போகிறோம் இதே பார்மலாதான் தான் என்ன என்சிஆர் ப்ளஸ் R-1 சொன்னிக்கொள்ட்டு என் ப்ளஸ் ஒன் சிஆர் இங்கே எண்ணுக்கு பதிலாக முப்பத்தாறு ஆறுக்கு பதிலாக ஐந்து இப்போ பாருங்கள் என் ப்ளஸ் ஒன்று இங்கே முப்பத்தாறுக்கு அப்போ முப்பத்தாறு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஏழு வருமா முப்பத்தி ஏழு சி ஆர் ஆருக்கு பதில் என்ன இருக்குது ஐந்து தான் இருக்கு அப்போ ஐந்து வந்துடும் இந்த ரெண்டையும் சுருக்கணும்னா நமக்கு முப்பத்தி ஏழு சி ஐந்து வந்துடும் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த மூணு உறுப்பு எந்த மாற்றமும் அப்படியே வந்துடும் என்ன இருக்குது முப்பத்தி ஏழு சி நான்கு ப்ளஸ் முப்பத்தி எட்டு சி நான்கு ப்ளஸ் முப்பத்தி ஒன்பது சி நான்கு இப்பயும் அந்த முதல் ரெண்டு இதுதான் நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள் என்ன இருக்குது என்சிஆர் ப்ளஸ் என்சி ஆர் 1 சொன்னீங்கள் என் ப்ளஸ் ஒன் சிஆர் இங்கே எண்ணுக்கு பதில் முப்பத்தி ஏழு ஆறுக்கு பதில் ஐந்து தான் அப்போது முப்பத்தி ஏழு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி எட்டு சிஆரா முப்பத்தி எட்டு என்ன இருக்குது ஐந்து இதை சுருக்கிட்டோம் அந்த பிராங்கில் சுருக்கி இந்த மாதிரி எழுதிட்டோம் கடைசியில் அந்த ரெண்டு உறுப்பை அப்படியே வந்துடும் என்ன இருக்குது முப்பத்தி எட்டு சி நான்கு சி நான்கு இப்போ அடுத்து பாருங்கள் இந்த தான் நம்ம எடுக்க போகிறோம் இந்த ரெண்டு என்ன எடுக்க எது எடுக்கிறோம் பாருங்கள் என் சிஆர் ப்ளஸ் என் சிஆர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் சிஆர் இங்கே எண்ணுக்கு பதிலாக முப்பத்தெட்டு ஆறுக்கு பதிலாக ஐந்து சரியா அப்போது முப்பத்தி எட்டு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஒம்பது வருமா முப்பத்தி ஒம்பது சிஆர் ஆறுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது ஐந்து இந்த ப்ராக்கெட்டை சுருக்கி நம்ம ஒரே இதை எழுதிட்டோம் அந்த கடைசியில் இருக்க அந்த உறுப்பு அப்படியே வந்துடும் ப்ளஸ் முப்பத்தி ஒன்பது சி நான்கு முப்பத்தி ஒன்பது சி நான்கு இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு என் சிஆர் ப்ளஸ் என் சிஆர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் சிஆர் இங்கே எண்ணுக்கு பதிலாக முப்பத்தி ஆறுக்கு பதிலாக ஐந்து அப்போது முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் என்ன வரும் 40 நாற்பது சிஆர் ஆறுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது பாருங்கள் இங்கே ஆறு இருக்குது முதல்ல இருக்குது அப்போ ஆறுக்கு பதிலாக ஐந்து 5 ஐந்து நாற்பது சி ஐந்து இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் பாருங்க நாற்பது சி ஐந்து சரியா இதான் என்னது நமக்கு தேவையான வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு அவ்வளவுதான் சரியா அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி